இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம போக்குவரத்து துறையிலிருந்து கிடைச்சிருக்க ஒரு புதிய வேலை வாய்ப்பு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான பேசிக் சேலரியே பார்த்தீங்கன்னா 60,000 ப்ளஸ் படிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாமும் கிடையாது. எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. ஃப்ரீயாகவே போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னாலும் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இதை வந்து நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிங்க. இங்கே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், உங்களுடைய பிறந்த தேதி, பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், அந்த இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ், ரிலீஜியன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிங்க. ஃபில் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் ப்ளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணிடுங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணுங்கிறத இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். 12th மார்க் ஷீட் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்காக ப்ரூஃபு அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேலிட் கேட் 2021 அந்த ஸ்கோர் கார்டு, அது எல்லாமே ஜெராக்ஸோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸோட சைன் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான் இவங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டு தான் அனுப்பணும். லாஸ்ட்டு டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 25 ஈவினிங் 5 நீங்கள் அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணணும். அதாவது தி ரீஜினல் மேனேஜர், ரீஜினல் ஆஃபீஸ், விஜயவாடா, ஆந்திரப்பிரதேஷ், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, டோர் நம்பர் 41-29-45A, RS நம்பர் 373/2A, கோதண்ட ராமாலயம், சலசனிராகர், ரங்கிகா தோட்டா அண்ட் கிருஷ்ணலங்கா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் விஜயவாடா அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் 25 கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், அதாவது போக்குவரத்து துறை அண்ட் நெடுஞ்சாலைத்துறை வந்து கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். என்ன போஸ்ட்டுக்காக கால் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல்ஸ் டெக் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 11 கம்யூனிட்டி வைஸ் இங்கே பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் 7 எஸ்சியில் 1 அண்ட் ஓபிசியில் பார்த்திங்கன்னா 2 டிடபிள்யூஎஸில் 1 மொத்தம் 11 இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 60,000 பெர் மந்த் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 30 இருக்கவங்க இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலிடான கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங், அதாவது கேட் எக்ஸாமில் 2021 என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேசிஸ் பண்ணதை உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தா அந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் வேலிட் கேட் ஸ்கோர் 2021 இன் சிவில் இன்ஜினியரிங், இதில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேசிஸ் பண்ணி வந்து அவங்கள ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ கால் பண்ணிவிட்டு அது பேசிஸில் உங்களை ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.